அனைவருக்கும் வணக்கம். சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கல்கியின் சிவகாமியின் சபதத்தில் சென்ற வாரம் 15 அத்தியாயமான ரதியின் தூது பார்த்தோம். இந்த வாரம் 16 அத்தியாயமான தடைப்பட்ட திருமணம் பார்க்கலாம். பலகையில் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி வேறு பக்கம் முகத்தை திருப்பி கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர், இன்னும் என்ன கோபம் சிவகாமி? இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியமில்லை என்றுதான் எண்ணிக்கொள்வேன் என்றார். சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்து, உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா? இருந்தால் இந்த 3 என்னுடைய ஞாபகம் இல்லாமல் போனதேன் என்று கேட்டாள். இந்த 3 நானும் உன்னை பார்க்க வர வேண்டுமென்று துடித்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் முக்கியமான இராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன. அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது ஏன் என்று உனக்கு தெரியாதா? பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருடங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது. இவ்விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு, நானும் கேள்விப்பட்டேன், யுத்தம் வந்துவிட்டதே என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களாக்கும் என்றாள். கவலையா? ஒரு நாளும் இல்லை சிவகாமி. பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் வந்துவிட்டதே என்று கவலைப்பட மாட்டார்கள், குதூகலப்படுவார்கள். என் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் காலத்திலிருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை. பல்லவ சேனா வீரர்களின் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து வந்தன. இப்போது அவற்றுக்கெல்லாம் வேலை வந்திருக்கிறது. போர்க்களத்தில் 1000 மின்னி பாயும் வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகிறவன் நான் அல்ல. ஆனால் உன்னுடைய கரிய விழிகளிலிருந்து கிளம்பி பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன். சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முறுவலை அடக்கிக் கொள்ள முடியாதவளாய், புருஷர்களே இப்படித்தான் போலிருக்கிறது, சாதுரியமாயும் சக்கரவட்டமாயும் பேசி உண்மையை மறைக்க பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரின் காதில் விழாமல் போகவில்லை. பழிமேல் பழியாக சுமத்தி கொண்டிருக்கிறாயே, எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் என்று மாமல்லர் கேட்டார். பின்னே, நீங்கள் யுத்தத்துக்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா? நீங்கள் வீராதி வீரர், சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் பேரர், மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா? இந்த யுத்தம் வந்ததனால் திருமணம் தடைப்பட்டு விட்டதே, அதை பற்றி கவலைப்படுகிறீர்களாக்கும் என்றுதானே சொன்னேன். இவ்விதம் சிவகாமி கூறிய போது அவளுடைய முகத்தில் நாணத்துடன் கோபம் போராடியது. நரசிம்மர் வியப்புடன், சிவகாமி என்ன சொல்லுகிறாய்? திருமணம் தடைப்பட்டு விட்டதா? யாருடைய திருமணம் என்று கேட்டார். ஓஹோ, உங்களுக்கு தெரியவே தெரியாது போல் இருக்கிறது. நான் சொல்லட்டுமா? காஞ்சி மாநகரத்தில் மகாராஜாதிராஜ திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த சக்கரவர்த்திக்கு தேசாதி தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்னும் திருக்குமாரர் ஒருவர் உண்டு. அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதற்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வட தேசத்துக்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம். அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்துக்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிவிட்டது. இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி. நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு, இதற்குத்தானா இவ்வளவு பாடுபடுத்தினாய்? நான் பயந்தே போய்விட்டேன். உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் திருமணம் நிச்சயம் செய்துவிட்டாரோ என்று. அப்படி ஒன்றும் இல்லையே என்றார். சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்ற அவரை பார்த்து, ஏன் இல்லை? என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவரிடம் சிற்ப வேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கார சீடப்பிள்ளை ஒருவனை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்க போகிறாராம் என்றாள். ரொம்ப சந்தோஷம். உன் தந்தை நிஜமாக அப்படி சொன்னாரா? அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்து கொள்ள வேண்டும் என்று நரசிம்மர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது. அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில், ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் புத்த பீஷினியாக போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்றாள். என்ன, நீ புத்த பிக்ஷினியாக போகிறாய்? ஆயனர் மகளா இப்படி பேசுகிறது? சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள் சிவகாமி? நம் திருநாவுக்கரசர் பெருமானின் தேனினும் இனிய சைவ திருப்பாடல்களை நீ கேட்டிருக்கிறாயோ? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்ற தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடித்தாயே. அப்படி இருந்தும் புத்த பிக்ஷினியாக வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாய் பொழிந்தார். எனக்கு சிவன் பேரிலும் திருமாலின் பேரிலும் வெறுப்பு ஒன்றுமில்லை, கல்யாணத்தின் பேரிலேதான் வெறுப்பு. புத்த பிக்ஷினியாகி நான் தேச யாத்திரை செய்ய போகிறேன் என்று சிவகாமி தலை குனிந்த வண்ணம் கூறினாள். சிவகாமி, அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றியிருக்கக்கூடாது. மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா? அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார். என்னை எந்த அசட்டு பிள்ளையின் கழுத்திலாவது கட்டிவிடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஸ்ரத்தை?
அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசிலம் குமரியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே என்றாள் சிவகாமி. அவளுடைய கண்களில் நீர் ததும்பி நின்றது. ஜாக்கிரதை சிவகாமி, அசட்டு பிள்ளை என்று யாரை சொன்னாய்? உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கெட்டிக்காரன் யார் என்பது உனக்கு தெரியாதா? ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல் வேறு யாருக்கும் வராது என்று சொல்லியதில்லையா? ஆயனரின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாயிருந்தால் எனக்குத்தானே கொடுக்க வேண்டும்? அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நரசிம்மர் கூறிய போது அவருடைய முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடின. சிவகாமியோ சட்டென்று பலகையிலிருந்து எழுந்து நின்றாள். பிரபு, இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீணாசை காட்டுகிறீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள். நரசிம்மவர்மர் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகையில் தம் அருகில் உட்கார வைத்து கொண்டு, சிவகாமி, என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா? இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும்போது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மிக்கொண்டே, பிரபு, இது ஆனந்த கண்ணீர், துயர கண்ணீர் அல்ல என்றாள். இதோடு 16 அத்தியாயமான தடைப்பட்ட திருமணம் முற்று பெற்றது. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.